ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கதை, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கதை. அதாவது நாம் செய்யக்கூடிய உதவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு கதை இது. கதையினுடைய பெயர் வந்து தங்க தூண்டில். ஒரு ஊரில் ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையை மீன் பிடிச்சி தான் வந்து நடத்திட்டு வராங்க. ஒரு நாள் மதியம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வராரு. அவரை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கிறாரு. அதாவது எலும்பும் தோலுமாக வந்து இருக்கிறாரு. அந்த பிச்சைக்காரர் வந்து அவங்கக்கிட்ட, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ரமேஷ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே சுரேஷ் வந்து என்ன சொல்கிறாரு, அண்ணா இந்த மாதிரி சோம்பேறிங்கக்கிட்டலாம் வந்து இரக்கம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. அதையும் கேட்காம ரமேஷ் வந்து சாப்பாடை கொடுத்துட்றாரு. அடுத்த நாளும் அதே போல் சாப்பிட்ற நேரத்தில் கரெக்டாக அந்த பிச்சைக்காரர் வந்து அவங்கக்கிட்ட வராரு. திரும்பவும் வந்ததால் சுரேஷுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நீ ஏன் இவ்வளோ சோம்பேறியாக இருக்க, அடுத்த முறை உன்னை நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்துறாரு. அடுத்தது 3வது நாளும் அதே போல் அவங்க சாப்பிட்டுட்ருக்கப்ப அந்த பிச்சைக்காரர் அங்கே வராரு. அவனை பார்த்த உடனே இன்னும் அதிகமாக சுரேஷுக்கு வந்து கோபம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு தூண்டில் எடுத்துட்டு அவரையும் வந்து ஏரிக்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு, இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறியே, இதெல்லாம் வந்து ஒரு பிழைப்பா, உனக்கு வந்து நான் மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுத்தரேன், இந்த தூண்டிலையும் நீயே வச்சுக்கோ, இதை வச்சு நீ பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டாரு சுரேஷு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக அந்த பிச்சைக்காரன் வரவே இல்லை. ரமேஷும் சுரேஷும் வந்து அந்த பிச்சைக்காரரை மறந்தே போயிட்டாங்க. ஒரு நாள் ரமேஷும் சுரேஷும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு அழகான குதிரை வண்டியில் ஒருத்தர் வந்தார். அவர் கையில் வந்து தங்கத்தால் செஞ்ச தூண்டில் ஒன்று இருந்துச்சு. ரமேஷும் சுரேஷும் அவரை பார்த்தாங்க. தங்க தூண்டில் வந்து என்னுடைய பரிசாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டியில் வந்தவர் சுரேஷ்கிட்ட கொடுத்தாரு. தன்னுடைய வீட்டுக்கு வந்தவர் அந்த பிச்சைக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷுக்கு வந்து அப்போ தெரிஞ்சிடுச்சு. அவனுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துச்சு ரமேஷ்க்கு. நீ சாக பிழைக்க இருந்தப்போ உனக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாற்றினது நான் தான், எனக்கு தான் நீ வந்து இந்த தங்க தூண்டில் பரிசாக தரணும், எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் அந்த குதிரை வண்டியில் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து உங்கள் தம்பிக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை வந்து ரமேஷ் கேட்காம இந்த கேஸை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. நடந்த எல்லா விஷயங்களையும் விசாரித்தாரு ஜட்ஜு. உடனே ரமேஷை பார்த்து, நீ வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்து உயிரை காப்பாற்றினது உண்மைதான், ஆனால் உன்னுடைய தம்பி இவர் வாழறதுக்கு வழி காட்டியிருக்காரு, அதை பயன்படுத்தி தான் இவர் வந்து பெரிய பணக்காரராகவும் ஆயிருக்காரு. நிலையான உதவி செஞ்ச சுரேஷுக்கு தான் வந்து இவர் தூண்டில் பரிசாக கொடுத்துருக்காரு, இதுதான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்க தூண்டில் சுரேஷுக்கு தான் வந்து தீர்ப்பையும் வழங்கிட்டார். இதுதான் வந்து கதை. இந்த கதையிலிருந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய நீதி என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய உதவி அப்போதைக்கு மட்டும் அவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்தா மட்டும் போதாது, எப்போதும் அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கணும். அதாவது கஷ்டம் வராதபடி வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நீதி. நன்றி.